الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஐந்து பேருக்கு வைக்கப்பட்ட சூனியம் பழித்ததா? மாபெரும் விளக்க பொதுக்கூட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சூனியத்தை உண்மை, அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புவதும் கூட இணை வைப்பே என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் சில செய்திகளை உங்களிடத்திலே சொல்வதற்கு முன்னால் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய பின்னணியை பதிவு செய்து கொள்கிறோம். சூனியம் என்பது ஒரு ஏமாற்று வித்தை என்பதை தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் கடந்த பல ஆண்டுகளாக மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்து வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் என்கிற தலைப்பில் பி ஜெயின்லாதீன் அவர்கள் ரமலானில் தொடர் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே சூனியம் என்பது ஒரு பித்தலாட்டமான ஒரு காரியம், அதன் மூலமாக யாரும் யாருடைய கைகாலை முடக்கிவிட முடியாது, மூடர்களாக்கிவிட முடியாது என்று திருக்குரான் மற்றும் ஆதாரப்பூர்வமான நபி மொழிகளின் அடிப்படையில் விளக்கி சொன்னார்கள். இறுதியிலே ஒரு பகிரங்க அறைகோள் விட்டிருந்தார்கள். எனக்கு யாராவது சூனியம் வைப்பார்களானால், அதன் மூலம் பாதிப்பு ஏற்படுத்துவார்களானால் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதை தொடர்ந்து தமிழகம், அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகள் வரைக்கும் இந்த 50 லட்சம் ரூபாய் பகிரங்க சவால் மக்கள் மன்றத்திலே களை கட்டியது. இறுதியாக திருச்சி அகோரி மணிகண்டன் இந்த சவாலை ஏற்று வந்தார், தோற்றும் போனார். அதற்கு அடுத்து திருப்பூரை சார்ந்த எஸ்கே அதுலு தீன் அவர்கள், நான் ஒரு பாரம்பரிய மாந்திரி ஆசான், சூனிய கலை குறித்து இந்த மந்திர கலைகள் 64 கலைகளையும் கற்றிருக்கிறேன், தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அதே சூனிய கலை என்பது ஒரு குட்டி பிள்ளை, அதன் மூலமாக உங்களுக்கு எதையும் நான் செய்ய தயார் என்று சொன்னார். அந்த நேரத்தில் எங்களுடைய ஆஃபர் கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சு. மாநில நிர்வாகிகளில் ஒருவருக்கேனும் சூனியத்தின் மூலமாக பாதிப்பு உண்டாக்கினால் 1 கோடி ரூபாய் பரிசு என்று அறிவித்திருந்தோம். அந்த மாநில நிர்வாகிகளுடைய பெயரை போட்டிருந்தோம் அந்த போஸ்டர்கள்ல. அப்ப அந்த நேரத்துல ஒப்பந்தமிட வந்த அதுலு எஸ் கே தீன் அவர்கள், நான் ஒரு ஆள் நின்றாரில்ல, எவ்வளவு வேணும்னாலும் வாங்க, நான் அவர்களுக்கு சூனியத்தின் மூலமாக பாதிப்பு உண்டாக்குறேன்னு சொன்னார். அந்த அடிப்படையில கடந்த 3 மண்டலங்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் மாதத்தில் வைத்து நடைபெற்ற ஒப்பந்தம், அதில் மாநில தலைவர் பி ஜெயின்லாதீன் அவர்களுக்கு அவரை ஊமையாக்கிறனோ, ஏன்னா ஊரெல்லாம் 20-30 வருஷமா குழப்பம் பண்ணதே இவரு தான் அப்படின்னு ஒரு சூனியம் வைக்கிறதா ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. அதற்கடுத்து இந்த பொதுச் செயலாளர் வந்து ரஹமத்துல்லா அவர்கள், நான் மேடையில கோமாவில் அவர் கடத்தப்பட்டு அவரால் ஏறி மேடைக்கு வர முடியாது, அவர்களுக்கான அவர்களை மனநலம் பாதிக்கப்பட்டவராக ஆக்கி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்து இன்னொரு ஆள் வந்து சட்டையை போட்டு கூட்டிட்டு வருவாங்க, நாங்க அவரே தான் சட்டையை போட்டு வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அதற்கடுத்து மாநில துணைத் தலைவர் சையத் இப்ராஹிம் அவர்கள், கண்ணை லொல்லையாக்க போறேன், அதாவது குருடனாக்க போறேன்,
அப்படின்னாங்க. அலீல் ரசூல் முக்கியமானவர், அவர் ரொம்ப பிடிச்சால் அந்த எஸ்கே தீன் சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சவரே இவர் தானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா விவாதத்திலையும் ஓவரா பஞ்சாயத்து பண்றாரு. இவர் ஒரு கை ஒரு கால் விளங்காமாக்குற அப்படின்னாரு. இந்த சூனியம் பழித்ததா அஞ்சு பேருக்கு அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பொதுக்கூட்டம். இந்த ஐந்து பேருக்கும் சூனியம் பழிக்கவில்லை, சூனியக்காரர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று தெரிவாயிரு. அந்த அடிப்படையில் அஞ்சு பேருக்கும் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்து சூனியம் குறித்து சில செய்திகளை பேச வேண்டும்னு பணிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பினால் அது ஒரு இணை வைத்தல் என்று சொல்வதுதான் என்னுடைய தலைப்பு. இணை வைத்தல் என்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய சமுதாய மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹுவோடு பல கடவுள்கள் இருப்பதாக நம்பினால், ஒரு கடவுளோ ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுளோ அல்லாஹுக்கு நிகராக இருப்பதாக நம்பினால் அதற்கு பெயர் இணை வைத்தல் என்று தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் மிக தெளிவாக நசாராக்களை கிறித்தவர்களை பற்றி சொல்கிறான், லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, மூன்று கடவுள்கள் இருக்கிறார்கள், அந்த மூன்று கடவுள்களில் அல்லாஹும் ஒரு கடவுளாக இருக்கின்றான் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுபோன்று அல்லாஹுவோடு பல கடவுள்கள் இருப்பதாக நம்பினால் அது இணை வைத்தல் என்பதில் இஸ்லாமிய சமுதாயம் இருவேறு கருத்திற்கு இடமில்லாமல் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இணை வைப்பினுடைய இன்னொரு விளக்கத்தையும் மறந்துவிட்டார்கள். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் மனிதனுக்கோ மகான்களுக்கோ மலக்குமார்களுக்கோ இறை தூதர்களுக்கோ மரத்துக்கோ கல்லுக்கோ கபருக்கோ மட்டைக்கோ யாருக்காவது இருக்கிறது என்று நம்பினால் அதுவும் இணை வைத்தல் என்பதை இந்த சமுதாயம் மறந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த கிறித்தவர்கள் மூன்று கடவுள் கொள்கையை வைத்திருந்ததால் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அதே போல அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே மக்காவாசிகளை பற்றி சொல்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயதிலே தூதுத்துவம் பெற்று எந்த மக்கமா நகரத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மக்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்களும் காஃபிர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் எதனால் காஃபிரானார்கள்? அல்லாஹ்வோடு பல கடவுள் இருப்பதாக நம்பியதால் ஆனார்களா? இல்லை, அவர்கள் அல்லாஹ்வோடு பல கடவுள் இருக்கிறதாக நம்பவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை மட்டும் கடவுளாக நம்பினார்கள். அவர்களை பற்றிய சில முன்னுரைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இன்றைக்கு நடமாடக்கூடிய முஸ்லீம் பெயர் தாங்கிகள்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களா இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்களா என்பதை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஒலையின் சகல் தகுமன் கலக்க சமாவாத்தி வல்லர், நபியே முகமதே நீங்கள் அந்த மக்காவாசிகளிடத்தில் கேட்டு பாருங்கள், வானங்களை படைத்தது யார் என்று கேளுங்கள், பூமியை படைத்தது யார் என்று கேளுங்கள், வஸஹர ஷம்ஸ வல் கமர் சூரியன் சந்திரனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று கேளுங்கள், லை எகூலுன கண்டிப்பாக அவர்கள் பதில் சொல்வார்கள், அல்லாஹ். வானங்களை படைத்தது பூமியை படைத்தது சூரியன் சந்திரனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் அல்லாஹ் என்ற பதிலைத்தான் அந்த மக்காவாசிகள் சொல்வார்கள். நல்லா சொல்றான். இப்போ இதே கேள்வி நம்ம முஸ்லீம் சமுதாய மக்கள்கிட்ட கேட்போம், வானங்களை படைத்தது பூமியை படைத்தது சூரியன் சந்திரனை படைத்தது யார் அல்லாங்கிற பதத்தில் நம்மளும் சொல்றோம். அதற்கடுத்து என்ன, அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், உலகின் சகல் தகும் நபியே அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், மண் நசல மினசமாயும் மகன் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்து மௌத்திகா செத்து போன பூமியை அதற்கு பிறகு உயிர்ப்பித்தவன் யார் என்று கேளுங்கள், அல்லாஹ். அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்வார்கள், அல்லாஹ் என்று. நம்மிடத்திலையும் கேளுங்க, வானத்திலும் தண்ணி இறக்கி வைக்க ரஸ்ஸாக் யாரு? அல்லாஹ் என்று நம்ம சொல்வோம். இந்த பதிலை அந்த மக்காவாசிகளும் சொன்னார்கள். அதே போல நாமெல்லாம் படைத்த இறைவனிடத்திலே நம்முடைய கோரிக்கைகளுக்காக பாவ மன்னிப்புக்காக பாதுகாவல்களுக்காக அவனை நாடிக்கொண்டிருக்கிறோம், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்காவாசிகள் யாரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள்? அதையும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவர்கள் கடல்ல பயணம் செய்கிற பொழுது திடீரென்று மலையளவிற்கு அலை வருகிறது, அந்த கப்பல் தட்டு தடுமாறுகிற பொழுது தஉல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் மிகவும் பரிசுத்தமாக மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், ஓல இன் அஞ்சைத்தனா எங்கள் இறைவா
நீ எங்களை காப்பாற்றி விட்டால் நாங்கள் நன்றியாளர்களாக நன்றி செலுத்துபவர்களாக மாறி விடுவோமே என்று சொல்கிறார்கள். யாரை பற்றி சொல்கிறான்? அந்த மக்காவாசிகளை பற்றி சொல்கிறான். இப்ப பாருங்க, நாமும் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு படைத்த இறைவனிடத்திலே கையேந்துகிறோம், அவர்களும் கஷ்ட நஷ்டங்களுக்கு படைத்த இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வரலாற்றிலே சந்தித்த மிகப்பெரிய ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம், முதல் யுத்தம். அதிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அணி, இஸ்லாமிய சமுதாயத்தின் அணி தலைவர், எதிரிலே இருந்தவன் அபு ஜஹில், இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒற்றுமை என்ன தெரியுமா? இரண்டு பேரும் யுத்தத்தை சந்தித்தார்கள். யுத்தம் ஒன்று, நாள் ஒன்று, இடம் பத்ர் ஒன்று. இந்த இரண்டு பேரும் கேட்ட உதவி ஒரு இடத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா எங்களை காப்பாற்றி விடு என்று. அந்த அபூஜஹலும் பிரார்த்தனை செய்தான், இறைவா முகம்மது சத்தியத்தில் இருந்தால் அவருக்கு வெற்றியை கொடு. இன் குன்து அலா ஹக்கின், ஒருவேளை நான் சத்தியத்தில் இருந்தால் எனக்கு வெற்றியை கொடு என்றுதான் அபூஜஹலும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வந்தான். அப்ப அல்லாஹுவை நம்புகிறார்கள், வானங்கள் பூமியை படைத்தவன் எல்லாம் அல்லாஹுதான் என்று எடுத்துச் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலேயே வழிபடுகிறார்கள். ஆனால் நமக்கு பெயர் முஸ்லீம், அவர்களுக்கு பெயர் காஃபிர்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து தனது திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், குல் நபியே நீங்கள் கூப்பிடுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று கூப்பிடுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம எந்த நம்பிக்கையில் இருந்தோமோ இதே நம்பிக்கை தான் மக்காவாசிகள்கிட்ட இருக்குது. ஆனால் நமக்கு பெயர் முஸ்லீம், அவர்களுக்கு பெயர் காஃபிர். என்ன காரணம்? நாமெல்லாம் இறை விசுவாசி, அவர்களாம் இறை நிராகரிப்பாளர்கள். என்ன காரணம்? அப்படி என்ன வேறுபாடு என்று கேட்டால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதையெல்லாம் சொன்ன இறைவன் இன்னொன்றையும் சொல்கின்றான், வ யஅபுதுன மின் துனில்லா, அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை வழிபட ஆரம்பித்தார்கள். மாலா எதுருஹும் வலா யன்ஃபஉஹும், தங்களுக்கே எந்த தீங்கும் நன்மையும் செய்ய முடியாதவற்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபயகூலூன, அவர்களிடத்திலே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், ஹா உலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் தான் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு பேசக்கூடியவர்கள். இந்த இறந்து போன நல்லடியார்கள் நாங்கள் சொல்லுகிற பிரார்த்தனையை செவிதாழ்த்தி கேட்கிறார்கள். நாங்கள் கேட்கிற துவாவை அல்லாஹ் எப்படி கேட்பானோ, எங்களுடைய எல்லா மொழிகளை அல்லாஹ் எப்படி புரிந்து கொள்வானோ, எங்களுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி ஜவாபு தருகிறானோ, அதுபோல இந்த அவுலியாக்கள், இந்த நாதாக்கள், இந்த மகான்கள், இறந்து போன நல்லடியார்கள் எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு, கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள் என்று கேட்டார்களே, அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய செவியேற்கக்கூடியவன் என்கின்ற பண்பு. இந்த உலகத்தில் யார் பேசினாலும், எந்த மொழி பேசினாலும், ஒரே நேரத்தில் பேசினாலும், தனித்தனியாக பேசினாலும், ரகசியமாக பேசினாலும், பகிரங்கமாக பேசினாலும், அது பூமியிலே பேசுகிற பொழுது, இந்த பூமியில் அல்ல கடல் ஆழத்திலே இருந்து பேசினாலும் கூட, இந்த பூமியை தாண்டி ஏழு வானங்களை தாண்டி அந்த அரிசை தாண்டி படைத்த இறைவனுக்கு அது செவியேற்கும் ஆற்றல் இருக்கிறது. அது எந்த மொழியாக இருந்தாலும் அவன் செவியேற்கக்கூடியவன். அது உளறலாக இருந்தாலும் செவியேற்கக்கூடியவன். அது முனங்களாக இருந்தாலும் செவியேற்கக்கூடியவன். அது ஆக்ரோஷமான உரைகளாக இருந்தாலும் செவியேற்கக்கூடியவன். அத்தனையும் செவியேற்று அதற்கு ஜவாபு தரக்கூடிய, பதில் தரக்கூடிய ஆற்றல் அந்த இறைவனுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த நல்ல அடியார்களுக்கு இருக்கிறது என்று அந்த மக்காவாசியில் சொன்னார்களே, அதன் காரணத்தினால் அவர்கள் காஃபிர்கள், நாம முஸ்லிம்கள். அப்ப அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது தௌஹீத், அது ஏகத்துவம். அல்லாஹுவோடு சேர்ந்து நல்ல அடியார்களுக்கு இருக்கிறது என்றோ, மலக்குமார்களுக்கு இருக்கிறது என்றோ, வான இறை தூதர்களுக்கு இருக்கிறது என்றோ, ஒரு நல்ல பெரிய மகான்களுக்கு இருக்கிறது என்று நம்பினால் அது இணை வைத்தல். அந்த இணை வைக்கும் காரியத்தை அந்த மக்கத்து காவிர்கள் செய்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீ எந்த கேள்விக்கும் அல்லாஹ் என்ற பதிலை சொன்னாலும் இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் காரணத்தினால் நீ ஒரு காஃபிர். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்தை விட அன்றைக்கு இருந்த மக்கத்து காஃபிர் கொஞ்சம் மேலே. எப்படி தெரியுமா? அவன் தன்னுடைய சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் அவுளியாக்கிட்ட உதவி கேட்பான். லாத் அவுளியாவே, இன்னைக்கு வியாபாரத்துக்கு போகிறேன், நல்ல பறக்கத்து கிடைக்கணும்,
உஸ்ஸா அவுலியாவே இன்னைக்கு நல்லபடியா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், சரியான பரக்கத்து கிடைக்கல, எச்சி துப்புவோம் மூஞ்சி மேல, இப்படிலாம் கெட்டு போவான். நம்பிக்கை பத்தீங்களா, நம்மால் அப்துல் காதர் ஜிலானி திட்டினா இன்னைக்கு கண்ண குத்திடுவார்னு பயந்துகிட்டு இருக்கிறான். கேட்டா இவன் முஸ்லீம், அவன் யாரு, அந்த அவுளியான யார நம்புறானோ திட்டிட்டு தான் போவான். அப்படிப்பட்ட அந்த இறைநேசர் நம்பக்கூடிய லாத்தாகட்டும் உஸ்ஸாவாகட்டும் மனாத்தாகட்டும் இவர்களை நம்பக்கூடியவர்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அவுளியான் நிற்பாங்க. திடீர்னு உயிர் போற காரியம் வைங்க, இதுல அல்லாஹ் தவிர நம்ம எவனும் காப்பாற்ற முடியாதுரா அப்படிங்கிற ஒரு மன உறுதி வந்து, இறைவா நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தஉல்லாஹ முக்லிசின், அவ்வளவு மன தூய்மையோடு பெர்ஃபெக்டா பியூரிட்டியா அல்லாஹ்வை மட்டும் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவர்களுக்கு பெயர் காஃபிர்கள். நான் கேட்கிறேன், சின்ன சின்ன விஷயத்திற்கு அவுளியாக்களிடத்தில் உதவி தேடியவனுக்கே காஃபிர் பட்டம் என்றால், இன்றைக்கு நம்ம ஆட்கள் எப்படி, அவன் எப்படி பார்த்துருக்கிறான், அவுளியாலாம் கிளினிக் மாதிரி, அல்லாஹ் ஜிஹெச் மாதிரி, கிளினிக்லலாம் சரிப்பட்டு வரலாம் அங்கே கொண்டு போவாங்க, அப்படி அவனை பார்த்தா அல்லாஹ். நம்ம சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம் சமுதாய மக்கள் எப்படி பார்த்துருக்குறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்லாஹ். வியாபாரம் தொடங்க போகிறோம், யாரெல்லாம் பறக்கச்சி, குழந்தை உண்டாயிருச்சு, யாரெல்லாம் சாலியான பிள்ளைய கூடு, இதெல்லாம் ஸ்டார்டிங் ஆயிரும். இந்த உயிர் போகிற கட்டம் வரும்ல, அந்த குழந்தை பிரசவம் ஆகிற நேரத்தில் வரும் பொழுது, இப்போ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உதவி செய்ய மாட்டான், இப்போ செய்ய வேண்டிய ஆள் நம்ம பெரிய ஆள், யாரு, முஹியுத்தீன், கத்து, யா முஹியுத்தீன், கத்து, நல்ல குழந்தை வரும். யார் முஹியுத்தீன், யாரு, டாக்டரா, இல்லை அவரு பாக்தாத் அடக்கமானாரு அவரு. அப்போ சாதாரண விஷயத்திற்கெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றுவான், உச்சபட்சமான விஷயத்திற்கு அவுளியாதான் காப்பாற்ற வேண்டும்னு சொன்னான்னா இவன் எப்பேற்பட்ட காஃபிர்கள் சொல்லுங்க. அப்ப அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை கொண்டு போய் பிறருக்கு வைத்தால், படைப்பினங்களுக்கு வைத்தால், அது ஒரு இணை வைத்தல் என்பதால் தான் அந்த மக்காத்து மக்கள் காஃபிர்களாக்கப்பட்டார்கள். காஃபிர்கள் என்று அல்லாஹுவால் சொல்லப்பட்டு அவர்களை திருத்துவதற்கு பெருமானா சல்லாஸ்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ப சூனியம் எப்படி இணை வைப்பாகிறது அப்படின்னு கேட்டா, இந்த சூனியக்காரர்களுக்கு எப்படி ஒரு ஆற்றல் இருப்பதாக நம்முடைய மக்கள் நம்புகிறார்கள் என்று சொன்னால், இப்ப சூனியக்காரன் வந்து நம்மளை அடிச்சு நம்ம கைகால உடைச்சான்னு வைங்க, இது ஒரு ஆற்றல்னு சொல்றது இல்லை. நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷத்தை கலையை கொடுத்து சாவு அடிச்சிட்டான்னா இது ஒரு ஆற்றல்னு சொல்றது இல்லை. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு சூனியக்காரன் அவன் நினைத்ததை செய்வான், மனசில் நினைச்சிட்டான்னா இங்க கை விளங்காது. அவன் ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துருப்பான், அவனுக்கு நம்ம சீப்பு, முடி, சட்டை, துணி, இது மாதிரி எதையாவது கொரியரில் அனுப்பி வச்சா சைனாவோ ஜமேக்காவோ இந்தோனேஷியாவோ எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு மந்திரம் ஓதுவான். இங்கே நம்ம கை விளங்காது, கால் விளங்காது, கண்ணு தெரியாது, வாய் பேசாது, காது கேட்காது, இப்படி நம்புறான். ஒரு கணவன் மனைவி பிரிக்கணும், சூனியக்காரன் சொன்னோம்னு அவன் நினச்சிருவான், இனிமேல் பிரிஞ்சிருவாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இப்படி ஒரு சூனியக்காரனுக்கு ஆற்றல் எப்படி வைத்திருக்கிறான், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலாக சொல்கின்றான், குன் ஃபயகுன். ஒரு விஷயத்தை ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான், ஆகு என்று, அது ஆகிவிடும், ஆகும்பா அது ஆகிவிடும். இது யாருடைய ஆற்றல், படைத்த இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் இந்த சூனியக்காரனுக்கு இருக்கிறது என்று நம்புவார்களேயானால் இது இணை வைத்தலா இல்லையா. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், லைஸ க மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொருளும் கிடையாது, உலகத்தில் அவனுக்கு நிகராக எந்த பொருளும் கிடையாது என்று சொல்லுகிற பொழுது, அவனை போன்று சூனியக்காரனுக்கு இந்த ஆற்றல் இருக்கிறது என்று சொல்வார்களேயானால் இது இணை வைத்தல் இல்லையா. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், அவனுக்கு நிகராக சமமாக யாரும் கிடையாது என்று சொல்கிறான். இங்கே சூனியத்தை எப்படி நம்புறான், அல்லாஹ் எப்படி தான் நாடியதை செய்வானோ, தான் நாடினால் ஒருவனை சாகடிப்பானோ, தான் நாடினால் ஒருவனுக்கு உயிர் கொடுப்பானோ, தான் நாடினால் ஒருவனுடைய கைகாலை விளங்க வைக்காமல் ஆக்குவானோ, அதே ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்கிறது என்று நம்புவார்களேயானால் இது இணை வைத்தல் இல்லையா. கேட்டா அல்லாஹ் நாடு கொடுத்துருவான், சூனியக்காரனுக்கு அவனா ஆற்றல் கிடையாது, அல்லாஹ் நாடி அந்த ஆற்றலை கொடுத்துருவானா, அல்லாஹ் நாடுவானா. இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு சுய அறிவு வேண்டாம், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை யாருக்கும் என்னை போன்று எவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டான், என்னோட எனக்கு நிகராக யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டான், எனக்கு சமமாக நான் யாரையும் உண்டாக்கலன்னு சொல்லிட்டான், மத்தகத சாஹிபத்தம் ஒலா ஒலதா, அவனுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது, மனைவியும் கிடையாது, அவன் மனைவியை எடுத்துக்கொள்ளவில்லை, எனவே பிள்ளையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அடே எனக்கு பங்களிப்பா புள்ள குட்டி கூட நான் பெற்றுக்கல, என்னுடைய அதிகாரத்திற்கு எவனுக்கும் பங்கு கிடையாது,
என்ற ஒரு கொள்கையை இஸ்லாம் சொல்கிற பொழுது இவங்க அல்லாஹ் நாடினால் சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுத்துருவான், இப்படி அல்லாஹ் நாடுவானா, இப்படி பேசலாமா? உலகத்தில் எல்லா கொள்கைக்கும் பேசலாம். அப்ப ஒரு கர்ச்சி லைட்டை போய் உதவி கேட்கறான், எப்படிப்பா கேட்கற, அதுக்கு எந்த சக்தி இல்லையே? அதுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் நாடி கிடைச்சிருச்சுன்னா. அல்லாஹ் இந்த கல்லுக்கு நாட மாட்டானா? அல்லாஹ் நினைச்சா நாடுவான் இல்லைங்க, நாடிட்டான். இப்படி பேசுவானே அல்லாஹ் முதல்ல நாடுவானான்னு கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அல் ஹய்யு, அவன் உயிரோடு இருப்பவன். அல் கையமு, நிலைத்திருப்பவன், சாக மாட்டான். அல்லாஹ் நான்னா செத்துருவான், சொல்லலாமா? அல் ஹய்யு, உயிரோடு இருப்பவன், நாடினா மௌத்தா போயிடுவான், சொல்லலாமா? அல் கையமு, நிரந்தரமாக இருப்பவன், நாடினால் ஓடி போயிட்டு பிறகு வருவான், அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவனுக்கு யாரும் உணவளிக்கப்படுவது கிடையாது. அவன் தான் நமக்கு உணவளிக்கின்றான், அவனுக்கு யாரும் உணவளிக்க தேவையில்லைங்கிறான். அல்லாஹ் நாடினால் பசிக்கும், சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அல்லாஹ் அப்படி நாட மாட்டான்? நாடினால் அவன் அல்லாஹ் இல்லை, இதான் கொள்கை, இதனங்க தௌஹீது. இந்த ஏகத்துவத்தை சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இந்த சூனியத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது மக்காவாசிகளிடத்தில் எது இருந்து அவர்கள் காஃபிரானார்களோ அதே நம்பிக்கை தான். சூனியக்காரனுக்கு அல்லாஹுடைய ஆற்றல் இருக்கிறது என்கிற நம்பிக்கை, இது மிக தெளிவான அப்பட்டமான ஒரு இணை வைத்தலாக இருக்கின்றது. இந்த சமுதாயம் அந்த இணை வைக்கும் காரியத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும். ஏதோ சாதாரணமாக நினைத்திடக்கூடாது. ஒருத்தன் தர்கா வழிபாட்டுக்காரனா, அந்த தர்கா வழிபாட்டுக்காரன் எப்படி இணை வைக்கிறாங்கிறத டிக்ளராக இருக்கிறோமோ, ஒரு உரு வழிபாட்டுக்காரனை எப்படி இணை வைக்கிறாங்கிறதுல தெளிவாக இருக்கிறோமோ, அதே போலத்தான் தர்கா வழிபாடை எதிர்க்கிறேன் சொன்னாலும் சரி, உருவ வழிபாடை எதிர்க்கிறேன் சொன்னாலும் சரி, அந்த மக்கத்து காஃபிர்களுடைய ஒரு கொள்கை உன்னிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை சூனியக்காரனு கொண்டு போய் வைத்து விட்டாய் என்பதை விளக்கி சொல்வதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக இவர்கள் மக்களிடத்தில் எப்படி ஏமாத்துறது? எங்க நாங்களா அங்கே சொல்றோம், ரசூல்லாவுக்கு வச்சுட்டான் இல்லைங்க, இப்படி ஏமாத்திட்டு தெரியுறாங்க. அதாவது ரசூல்லாவுக்கு வச்சுட்டாங்கன்னு எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்கல்ல. ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே மிக தெளிவான ஒரு உறுதியான மக்கள் மன்றத்திலே எல்லா காலத்திலும் நிலைத்திருக்கின்ற ஒரு மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சூனியம் குறித்து என்ன சொன்னார்கள், இதை ஆய்வு செய்தார்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிலர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அந்த கூட்டத்தார்களில் ஒருவர் யார் தெரியுமா? முஃமினும் பிஸ்ஸிஹ்ர், சூனியத்தை உண்மை என்று யாராவது நம்பினால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். எவ்வளவு தெளிவாக பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் கேட்கிற சூனியத்தை உண்மை என்று நம்பினால் நீ சொர்க்கத்திற்கு போக மாட்டாய் என்று சொன்ன தூதருக்கு எவனா சூனியம் வச்சிருப்பானா? சொல்லுங்க, இப்படி சொல்றது பொருத்தமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு மாபாதக செயலாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவங்களுடைய கொள்கை இருக்குல்ல, நாங்களாப்பா சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்கிறோம், அல்லாஹ் நாடிட்டு கொடுப்பான். சூனியக்காரன் இப்படி செய்யும் போது அல்லாஹ் நாடிடுவான் இப்படின்னு. சூனியக்காரன் மந்திரம் ஓதுவான்ல, பல்வேறு கற்சிலைகளையோ நம்பிக்கை வைத்தோ ஏதோ ஒரு மந்திரம் ஓதுவான். இந்த மந்திரத்துல அல்லாஹ் நாடி அது கை விளங்காம, கால் விளங்காம, வாய் பேசாம, கண்டு தெரியாம இப்படி ஆயிரும் என்று சொல்லுகிறார்கள். சொல்பவன் யாரு? போலி தௌஹீத்வாதிகள் சொல்கிறார்கள். தௌஹீத்வாதி சொல்ல மாட்டான், போலி தௌஹீத் சொல்றான். நான் தர்காவை எதிர்க்கிறேன், சூனியத்தை நம்புவேன். நீ என்ன இணை வைப்பை எதிர்த்த? உன்கிட்ட நம்பிக்கையில் இரட்டை வேடம் இருக்கிறது. அப்ப இப்படி பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட பேச்சு கூட மக்கத்து காஃபிர்களுடைய பேச்சு. இது யாருடைய பேச்சு? மக்கத்து காஃபிர்களுடைய பேச்சு. நானா நல்லடியாரை வணங்குறேன், நல்லடியார் தானா உதவி செய்வார், நான் சொல்றேன் அல்லாஹ் நாடி செய்வாரு, இப்படிதான் சொல்றான். அப்படித்தானே அவனும் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், நாம் இன்றைக்கு ஹஜ் உம்ரா செய்கிற பொழுது தல்பியா ஓதுகிறோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நஅமத லக்கல் முல்க் அப்படின்னு கேட்க சொல்றோம். இப்படி சொல்றமே, இறைவா ஆஜராயிட்டேன், லா ஷரீக லக, உனக்கு எந்த பங்காளியும் கிடையாது, உனக்கு எந்த துணையும் கிடையாது, எந்த இணையும் கிடையாது, நாம் சொல்கிறோம். இதே தல்பியாவை மக்கத்து காஃபிர்களும் சொன்னார்கள். நாம் எஹராமுக்கு வரு உம்ரா செய்வது போல, ஹஜ் செய்வது போல, மக்கத்து காஃபிர்களும் காபாவிற்கு வந்தார்கள், வலம் வந்தார்கள், சஃபா மர்வா கிடையிலே தொங்கோட்டம் ஓடினார்கள், காபாவை தவாஃப் செய்தார்கள். அவர்களும் இதே தல்பியாவை சொன்னார்கள். ஒரு சின்ன திருத்தம்,
எப்படி சொன்னார்கள் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இதோ ஆஜராகி விட்டேன். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த பங்காளியும் கிடையாது. இல்லா ஷரீகன் தம்லிகு, உனக்கு எந்த இணை துணை எல்லாம் இல்லை, நீ நாடினா இருக்கும். இப்படி சொன்னார்கள், இறைவா உனக்கு எந்த துணை கிடையாது, எந்த இணை கிடையாது, எந்த கூட்டாளி கிடையாது, எந்த பங்காளி கிடையாது, நீ விரும்பினால் இருக்கும் என்று நீ நாடினால் உனக்கு இணை இருக்கும் என்று பேசினார்களே, இவர்களை பார்த்து பெருமானா சலான் சொன்னார்கள், இப்படி பேசுபவர்கள் நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள். அப்போ இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள், அந்த சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது, அல்லாஹ் நாடினால் தருவாங்கிறானே, எப்பேற்பட்ட கடைந்தெடுத்த ஒரு இணை வைப்பு! யோசித்து பாருங்கள், இதுல ஒரு கூத்துன்னு தெரியுமா? இந்த இணை வைப்பு கொள்கையை, இந்த சூனியத்திற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்களை நீங்கள் நாலு கேள்வி கேட்டங்கன்னா ஒளறு ஒளறுனு உளறாங்க. என்னடா இது, சூனியன் சூனியன் சொல்லி இவன் ஒரு மாதிரி ஆயிட்டானே என்று உளரக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எப்படி? உதாரணத்திற்கு இந்த சூனியத்தை நம்பக்கூடியவர்கள், ஏப்பா சூனியம்னு ஒன்று இருக்குது அதனால் பாதிப்பு ஏற்படும், சூனியக்காரனுக்கு எல்லாம் நாடு நான் நடக்கும்லாம் சொல்கிறியப்பா, சூனியம்னா என்னப்பா, அது உனக்கு எப்படி தெரியும்ப்பா, அதுக்கு என்ன அறிகுறி? இப்போ காச நோயின் அறிகுறி போர்டில் போட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கு. சர்க்கரை வியாதி அறிகுறிகள் இருக்கு, கேன்சர் அறிகுறி இருக்கு, சூனியம் அறிகுறி என்னப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து அது அது இருக்கும் எப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதுவும் சூனியமா? இப்போ வயிற்று வலினா டெஸ்ட் பண்ணுறோம், நமக்கு உணருது, போய் சொல்கிறோம். தலைவலினா சொல்கிறோம், கண்டுபிடிச்சிடுறோம். இப்படி என்ன குறை இருந்தாலும் ஸ்கேன் பண்ணுறது தெரிஞ்சிடும். இந்த சூனியத்திற்கு என்ன அறிகுறி? ஏதோ வயிறு வலிக்குமா, தலைவலிக்குமா, திடீர்னு மயக்க வருமா, என்ன? அல்லது சூனியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், என்னைக்கு இந்த இணை வைப்புக்கு இவர்கள் வக்காலத்து வாங்கினார்களோ அன்றைக்கே இவர்கள் இஸ்லாத்தினுடைய வழித்தடத்திலிருந்து திரும்பி போய்விட்டார்கள் என்பதற்கு அவர்களுடைய வாக்கு மூலங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அப்துல்லா பின் பாஸ் என்ற ஒரு பேரறிஞரை சொல்வார்கள். இந்த அறிஞருடைய கருத்து அறிஞருடைய கருத்துன்னு பேசுவார்கள். இந்த அறிஞருடைய கருத்துன்னு சொல்றதுல இந்த அப்துல்லா பின் பாஸ்ங்கிறவர் எழுதி வைத்திருக்கிறார், ஹுக்கும சிஹிரி வல் கஹானத்தி, அதான் புக்கினுடைய பேர், சூனியம் ஜோசியம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் சூனியம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும், இவனை பாருங்கள் எப்படி நம்மளை கொண்டு வந்து வழிகேட்டில் கொண்டு வந்து தள்ளுறான் பாருங்கள், அந்த நம்புறதே இணை வைப்பு, அதை நம்பிட்டு அவனை எப்படி நரகத்தில் கொண்டு போய் இழுத்துட்டு போகிறான் பாருங்கள். சூனியம் என்று சொன்னால் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கு இரண்டு முக்கியமான மருத்துவம் நிவாரணம் இருக்கிறது, அந்த நிவாரணத்தை நீங்கள் செயல்படுத்தினால் எல்லா சூனியமும் சரியாக போயிடும். முதல் நிவாரணம் என்னவென்று சொன்னால் அதான் சிறந்த வழிமுறை. என்ன நிவாரணமா? சூனியம் தனக்கு ஏற்பட்டதாக அவன் தெரிந்து கொண்டால், அதான் எப்படி தெரிவான்னு இப்போ கேட்குறோம், அதுக்கு பதில் இல்லை. தெரிந்து கொண்டால் தனக்கு சூனியம் வைத்தவன் யார் என்று கண்டுபிடித்து, எதிலே சூனியம் வைத்தான் என்று தேடி பார்த்து, அந்த பொட்டலம் எது, சீப்பு, தலைமுடி, சிக்குமுடி, துணி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொட்டலம் இருக்குல்ல, அந்த பொட்டலம் பூமியில் இருந்தாலும், அது எங்கிருந்தாலும், மலையில் இருந்தாலும், அது எங்கு மறைந்திருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அதை உடனே உடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், எனக்கு சூனியை வச்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ கேள்விக்கு பதில் இல்லை. சூனியை வச்சதை இப்படி கண்டுபிடிக்கிறது முதல், அதை சொல்லு. ரெண்டாவது, அவன் எதில் வச்சாங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மூணாவது, யார் வச்சான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாலாவது, அவன் எங்கே வச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அஞ்சாவது, அவன் எனக்குத்தான் வச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுப்பா. அது மறைவான் ஞானம். ஏடா மறைவான் ஞானமாடா எனக்கு இருக்குது, ஏற்கனவே சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குதுன்னு நம்புகிறானே, இது ஒரு இணை வைத்தல். ரெண்டாவது என்ன, இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால், நபிசுலாசம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கதை இருக்குல்ல, அந்த கதையில் ரசூல்லாவுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாக சொன்னது யாராம், ரெண்டு மலக்கு வந்து சொல்லி தான் தெரிஞ்சுதான் ரசூல்லாவுக்கு. இப்போது நமக்கு எந்த மலக்குன்னு சொல்லுவாங்க? அது எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பா நான் தெரிஞ்சுக்கிறது சொல்லு, ஏதாவது ஒரு அறிகுறியை சொல்லு. சரி, யார் வச்சா, எப்போ வச்சா, எதில் வச்சா, அவன் எனக்குத்தான் வச்சா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் மறைவான் ஞானம். அப்போ குல்லா யாழமும் மன்ஃபி சமாவாத்தி வல் அர்லில் ஹைப இல்லல்லா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று நபியே நீர் கூறுவீராக என்கிற கொள்கை அங்கே உடையதா இல்லையா? அப்போ அல்லாவுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் அப்படிங்கிற ஆற்றலை இவன் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டானா? அடுத்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி உடச்சிக்க சரியாயிருமா?
ஏண்டா அவன் எதையோ ஒரு முடியை தூக்கி நகத்தை தூக்கி வச்சான் அதை உடைச்ச உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாதுங்கிறியே இது என்ன இது இந்த மருத்துவத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது இப்படி ஒருத்தர் சூனியம் வைக்க முடியுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயத்தை மார்க்கம் சொல்லுமா இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வேதம் அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மத் வழிகாட்டுதல்ல மிகவும் அழகான வழிகாட்டுதல் முகமதுடைய வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதல் இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் இருக்குமா இது ஒரு வழிமுறையா ரெண்டாவது ஒரு கூத்து என்ன தெரியுமா இங்கதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் சுயரூபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாம சூனியக்காரன் ஒரு காலத்திலும் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றோம் லா இப்ளியு சாயிரு ஹைசுவாத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்று சொல்கிறோம் கேட்டா அது மூசா நபி காலத்தில் வந்த வசனமா அதான் மூசா நபி காலத்தில் இருக்கிற சூனியக்காரன் தோத்துருவானா முகமது நபி காலத்தில் இருக்கிற சூனியக்காரன் ஜெயிச்சிருவானா இப்படி வைக்கணும்னு சொல்றாங்க இது மிக தெளிவாக தௌஹீத் ஜமாஅத்து சூனியத்தை எதிர்க்குதுங்க எனவே நானும் இந்த சூனியத்தை ஆதரிப்பேன் காழ்ப்புணர்ச்சியை தவிர வேற எதுவும் கிடையாது ஏன் தெரியுமா இவர்கள் இன்னொரு மருந்தெளி வச்சிருக்கிறார்கள் உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக நீங்கள் கருதினால் நினைத்து கொண்டால் ஒரு பக்கெட்டு தண்ணியில கொஞ்சம் ஏழு இழந்த இலைகளை எடுத்து கல்லால் பொடியாக்க வேண்டுமா பசுமையான இலைய பசுமையான இலை எப்படி பொடியாக்குறன்னு தெரியல சரி ஓகே சொல்லு கல்லால் பொடியாக்கி அந்த ஏழு அந்த இழந்த இலையை பொடியாக்குனதுக்கு பிறகு அந்த தண்ணீரில் போடுகிற பொழுது குல்ஹுவல்லா சூரா ஓதணுமா குள்ள ஒரு அப்பில் ஃபலக்கு ஓதணுமா குள்ள ஒரு அப்பின் நாஸ் ஓதணுமா ஆயத்துல் குர்சி ஓதணுமா அதை எடுத்து ஊத்தும் பொழுது லா யுஃப்லிஹு ஸாயிரு ஹைஸ்வதா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு சொல்லணுமா உடனே இருக்க சூனியம் ஓடி போயிருமா அடப்பாவியலா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு நாங்கள் தாவா பண்ணி செய்தால் அந்த இணை வைப்பின் பக்கம் போகாதீர்கள் சொன்னா அது மூசா நபி காலத்து சூனியம் விளக்கம் சொல்பவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க உனக்கு சூனியம் வச்ச மாதிரி நம்புனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நோய் நிவாரணமாக தண்ணியை தூக்கி தலையில ஊத்தும் போது லா இப்பொழுது சாயிரு ஐஸ்வத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான்னு ஊத்துனா எல்லாம் சரியா போயிருங்கிறான் இது என்ன ஸ்டைல நம்மளை கொண்டு போய் விடுற மாதிரி தெரியுதா எது சூரத்துள் ஜின்ன 40 வாட்டி ஓனா ஜின்னு வசப்பட்டுரும் இப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க ஜின்ன வச்சு ஏமாத்தினவன் அவனுக்கு நம்ம பதில் கொடுத்தோம் அப்படியா அப்ப சூரத்துள் நிசா பெண்கள் அப்படிங்கிற அத்தியாயம் 40 வாட்டி ஓதுனா பெண்கள் வசப்பட்டுருவாங்களாமா சொல்லுங்க சூரத்துல் ஃபீல் அலம் தர கைப ஃபால ரப்புக்காண்டு யானை அப்படிங்கிற அத்தியாயம் அதை ஒரு 40 வாட்டி ஓனா யானை எனக்கு வசமாயிருமா ஏய் வா இங்க அப்படின்னா யானை வந்துருமாப்பா இப்படி எல்லாம் நம்ம திருப்பி கேள்வி கேட்டோமே இதே ஸ்டைலில் நம்மளை கொண்டு போய் விட்டாங்க பாருங்க அதாவது சூனியத்தால் பாதிப்பு ஏற்படாது சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு சொன்னா இதை நம்பாத எப்படியா இந்த குரான் உயிரோடு இருப்பவர்களுக்கு நேர்வழி காட்டும்னு சொல்லக்கூடிய இந்த குரானை இறந்து போனவர்களுக்கு ஓதி கொடுக்குறானே ஓதி சேர்க்கிறானே இறந்து போன பிறகு உன்னிடம் ஒருவர் வருவார் ரெண்டு பேர் வந்து கேட்பார்கள் உன் இமாம் யார் என்றால் குரான் என்று சொல்லு இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்களே இதே ஒரு வழிகேட்டில் கொண்டு போய் இந்த சூனியக்காரர்கள் நம்மை தள்ளுகிறார்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை உலகத்தில் எவனுக்கும் கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான் ஏன்பா நான் வந்து என்னுடைய ஆற்றலை அடுத்தவனுக்கு கொடுப்பேன் நீ ஏத்துக்கிறியா நீ ஏத்துக்கொள்வாயா உங்களில் ஒருவர் செல்வந்தராக இருக்கிறீர்கள் உங்களில் ஒருத்தர் என்ன பண்றாரு தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய அடிமைக்கு கொடுத்து இந்தாப்பா இனிமேல் நீனு நானும் சமம் நீனு நான் இப்ப சம எஜமான் இப்ப நான் உனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை நீ என்ன வேலை வாங்கலாம் நான் உன்ன வேலை வாங்கலாம் என்று நீங்க உங்க சொத்தை அவனுக்கு கொடுத்து ரெண்டு பேரும் சமமாவீர்களா உனக்கு கிடைச்சிருக்கிற சொத்தை நீ பிரிச்சு கொடுத்து உன் அடிமை எஜமானாக்கு நீ நினைப்பியா ஏண்டா நீ ஏன் நினைக்க மாட்டேன் நான் என் ஆற்றலை அடுத்தவனுக்கு கொடுப்பனா சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் மிக தெளிவாக கேட்கக்கூடிய அந்த இறை வசனங்கள் போதிக்கின்றது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து உணர்ந்து நாம் வாழ வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக அவுலியாக்களுக்கு ஆற்றல் இருக்கிறது சொன்னால் அவர்கள் மிக தெளிவான இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்கிறது என்று நம்பினால் இவர்களும் இணை வைப்பாளர்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது உங்களிடத்தில் சொல்வதற்கு காரணம் இணை வைப்பாளர்களுக்கான சில உறவு முறைகளை மார்க்கம் சொல்கிறது அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான் முஷ்ரிகாத் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் இணை வைத்தார்களா அவர்களிடத்தில் சூனியக்காரனுடைய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றல் சூனியக்காரனுக்கு இருக்குது நம்புறானா இது போன்ற சூனிய நம்பிக்கை இருக்குமானால் அந்த பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் அவன் தௌஹீத் வேஷம் போட்டு யார் வந்தாலும் சரி உங்களுடைய பெண்களை அந்த மணமகன்களுக்கு கொடுக்காதீர்கள் திருமண உறவை இணை வைப்பாளர்களிடமிருந்து புறக்கணித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் மா கானலி நபியி வல்லதீன ஆமனு யஸ்தகஃபிரு லில் முஷ்ரிகீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இந்த இறை தூதர்களுக்கும் இணை கற்பித்தவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அந்த அடிப்படையிலே இணை வைத்திருப்பார்களேயானால், அவர்களிடத்திலே தர்கா வழிபாடு இருக்குமானால், அவர்களிடத்திலே சூனிய நம்பிக்கை இருக்குமானால், அவர்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது. அப்படி ஒருவன் தன்னை தௌஹீத்வாதி என்று சொல்லி சூனிய நம்பிக்கையிலே உறுதியோடு இருப்பானேயானால், அவனுடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தக்கூடாது, அவனுக்காக பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். அதே போல சூனியக்காரர்களுடைய நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்குமானால், அந்த இணை வைக்கக்கூடியவன் பின்னால் நின்று நாம் தொழக்கூடாது. எப்படி தர்கா வழிபாட்டுக்காரன் அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு பின்னால் நின்று நாம் தொழக்கூடாது என்று வைத்திருக்கிறோமோ, ஜும்மாவுடைய தொழுகையாகட்டும், பெருநாளுடைய தொழுகையாகட்டும், மற்ற ஐந்து வக்து தொழுகையாகட்டும், எந்த இடத்தில் போனாலும் சரி, இவன் தர்கா வழிபாடு இருக்குது, இவன் முன்னாடி தொழமாட்டேன் என்று ஒதுங்குவது போல, இவனிடத்திலே மௌலிது ஓதுதல் இருக்கிறது, இவன் பின்னால் தொழமாட்டேன் என்று ஒதுங்குவது போல, இவனிடத்திலே சூனிய நம்பிக்கை இருக்கிறது, அவன் போலி தௌஹீத்வாதிகளாக இருந்தாலும் சரி, தன்னை தௌஹீத் என்று பறைசாட்டினாலும் சரி, அந்த சூனியக்காரர்களுக்கு பின்னால் நின்று நான் தொழமாட்டேன் என்று மிக தெளிவான புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு, ஏகத்துவத்தை மக்கள் மன்றத்திலே தொடர்ந்து எடுத்துரைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.